ஹலோ குக்கீஸ், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் லேட் பேக் கேம்ப் அனிமே சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 6 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரீஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாம்பீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. வெல்கம் டு அனிமே சாம்பீஸ். நம்மளோட ரீன் லாஸ்ட் டைம் போன கேம்ப்ல ஒரு சுவீனியர் ஒன்னு வாங்கியிருப்பாங்க நம்மளோட நாடஷீக்கோக்கு கொடுக்கறதுக்காக. ஆனா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, அவளுக்கு கொடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் காலையில அவங்களோட ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அவளோட அம்மா அவகிட்ட ஒரு பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரி, அது என்னதுன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு காம்பாக்டான கிரில் செட்டுங்க. இதை பார்த்த உடனே வாவ், இதுல நம்ம எல்லா மீட்ஸுமே போட்டு கிரில் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவளோட ஃப்ரெண்ட் சைட்டோ அங்க வந்து, ஏய், இன்னொன்னு அந்த சுவீனியரை நாடஷிக்கோக்கு கொடுக்கலையா? அண்ட் நெக்ஸ்ட் நீ எங்க கேம்பிங் பண்ண போற? ஏன்னா உன்கிட்டதான் கிரில் செட் இருக்கே, சூப்பரா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபிஸை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சைடாவும் அங்கிருந்து கிளம்பிடுறா. உடனே நாடஷிகோ என்ன பண்றானா, அவ ஆல்ரெடி லைப்ரரியில இருக்கிறதுனால புக்ஸ் எல்லாம் அடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அங்க போனா யாரோ ஒருத்தவங்க மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. யாருன்னு சொல்லி போய் பார்த்தா அது நம்மளோட நாடஷிகோ தான். மயங்கி எல்லாம் கிடக்கலங்க, அவ அங்க தூங்கி கிடக்குறா. உடனே காலால ஒன்னு எட்டி விட்டு எழுந்து ரீ ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு அவளை எழுப்பி விட்டா அவ ரீன பார்த்த உடனே செம ஹாப்பி ஆகுறாங்க. ரீனு உடனே என்ன பண்றா, அவ இவளுக்காக வாங்கின குக்கீஸை எடுத்து அவகிட்ட கொடுக்கறான். இதை பார்த்த உடனே வாவ், இந்த குக்கீஸோட டீ வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட எக்ஸைட்மெண்ட்டை பார்த்த உடனே ரீனுக்கு செம ஹாப்பி ஆகுது. உடனே அந்த குக்கீஸையும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போதான் நாடஷிகோ கண்ணுல அந்த கிரில் செட் மாட்டுது. அதை பார்த்த உடனே வாவ், இது சூப்பரா இருக்கு, உடனே நம்ம கேம்பிங் போயே ஆகணும், இந்த வீக்கெண்ட் போகலாமா அப்படின்னு சொல்லி ரீன் கிட்ட கேக்குறாங்க. இவ கேட்டு ரீன் என்னைக்கு நோ சொல்லிருக்கா. சோ உடனே இவங்க ஒரு கேம்பிங்க்கு பிளான் பண்றாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, நாடஷிகோ அவளோட அக்காவோட ரீனோட வீட்டுக்கு போயிட்டு கேம்பிங்க்கு தேவைப்படுற எல்லா பொருட்களுமே அவங்களோட கார்ல எடுத்துக்கிட்டு போறாங்க. ஏன்னா இப்போ நாடஷிகாவோட சிஸ்டர் தான் இவங்க ரெண்டு பேருமே கேம்பிங் சைட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. எஸ்பெஷலி இந்த கேம்பிங் கிரில்காகவே இவங்க போறாங்க. சோ போற வழியில ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அங்க போயிட்டு தன்னோட ஃபேவரட் மீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறா. ஆனா அது ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுது. இதை பார்த்து ரீன் ரொம்பவே சேட் ஆகுறாங்க. அப்பதான் நாடஷிகோ, ஏய், இங்க போர்க் அண்ட் சிக்கன் ஸ்கூவர்ஸ் இருக்கு, இதை நம்ம சாப்பிடலாம், செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொல்லி அதை வாங்கியும் வைக்கிறாங்க. இதே சமயத்துல இவங்களோட அவுட்டோர் கிளப்ல என்ன நடக்குதுன்னா, சியாக்கி, ஆவி அண்ட் நாடஷிகோ இவங்க மூணு பேரும் இந்த கிரில் செட்டை பத்தி அப்போ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துலதான் சியாக்கி என்ன சொல்றா, எனக்கு ஒரு மிஸ்டீரியஸான லேக் ஒண்ணு தெரியும், அந்த லேக்க நிறைய பேர் பார்த்ததே கிடையாது, ஆனா அங்க இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷோட ஃபுட்டு கிரில் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இது என்னோட ரிசர்ச்ல தான் இருக்கு, இன்னும் நான் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த சியாக்கி இப்ப என்ன பண்றா, ஒரு கேம்பிங் சைட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல மிஸ்டீரியஸான ஒரு ஓல்டு மேனை பாக்குறா. அது மட்டும் இல்லைங்க, அவரு மீட்டை கிரில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே அவளுக்கு நாக்குல எச்சி உருது. உடனே போயிட்டு இத நான் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்டு அந்த ஓல்டு மேனும் நீ சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதோட டேஸ்டே வேற லெவல் இருக்குங்க. இவ இப்படி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறா. அட் தி சேம் டைம் நம்மளோட ரீனோ நாடஷிகோவும் கார்ல அகைன் பயணம் பண்றாங்க அந்த கேம்பிங் சைட்டுக்கு போறதுக்காக. அங்க போன உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல இருக்கவங்க, அந்த லேக்க தாண்டி இருக்க ஒரு ஒயிட் கலர் டென்ட் இருக்குல்ல, அங்க போயிட்டு நீங்க கேம்பிங் போட்டுக்கலாம், ரொம்பவே நல்ல ஒரு சைட் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் அவங்களோட சிஸ்டருக்கு பாய் சொல்லிட்டு இந்த கேம்பிங் சைட்டுக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஒரு பெரிய லேக் இருக்கு, பார்க்கவே செம்ம அழகா இருக்குங்க. அந்த சமயத்துலதான் ரீன் வந்துட்டு நாடஷிகோ கிட்ட என்ன சொல்றானா, இந்த இடம் பார்க்க செம்ம அழகா இருக்கு, ஆனா இங்க ஒரு லெஜெண்டரி கோஸ்ட் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு, ஏதோ நைட் டைம்ல இங்க ஒரு கோஸ்ட் வரும்ட்டு நிறைய பேர் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நாடஷிகோ மயங்கியே விழுந்துடுறா, என்னது கோஸ்டா அப்படின்னு சொல்லி. சோ நெக்ஸ்ட் இந்த சீரீஸ்ல என்ன நடக்க போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் அனிமே சாம்பீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.